ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிஷோர். நான் இந்த வருஷம் நீட் 2021 எக்ஸாமில் 644 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். என் பயாலஜியில் என்னுடைய மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 346 அவுட் ஆஃப் 360. ஸோ நான் எப்படி பயாலஜியில் 346 மார்க்ஸ் வாங்கினேன், என்னோடய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் என்ன, என்னெல்லாம் டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட், பயாலஜிக் ப்ரிப்ரேஷனுக்கு 3 ஸ்டெப்ஸ் நீங்கள் லைனாக ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா வீடியோ வாட்சிங், செகண்ட் ஸ்டெப் என்னென்னா NCERT ரீடிங், தேர்ட் ஸ்டெப் எவாலுவேட்டிங் யுவர் செல்ஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வீடியோ வாட்சிங். ஸோ நான் என்ன வீடியோஸ் வாட்ச் பண்ணேன் யூடியூப்பில் பயாலஜிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து NCERT மார்க்கிங் சீரீஸ் பை கரிமா கோயல் மேம். கரிமா கோயல் அப்படின்னு ஒரு மேம் இருக்காங்க, அவங்களுடைய NCERT மார்க்கிங் சீரீஸ் பார்த்து தான் நான் வந்து படித்தேன். ஸோ அவங்க வந்து NCERT புக்கில் லைன் பை லைன் டீச் பண்ணிவிட்டு, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் லைன், இந்த லைன்லேருந்து க்வெஸ்சன்ஸ் வந்து இப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு லைன் பை லைனாக டீச் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எந்தெந்த லைனெல்லாம் இம்பார்ட்டண்ட், நம்ம எந்தெந்த லைனெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவங்களோட வீடியோவில் வந்து கிளியராக இருக்கும். ஸ்டார்டிங் லிவிங் வேர்ல்ட் லெசன்லேருந்து எண்டிங் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் லெசன், 12th ஸ்டாண்டர்ட் எண்டிங் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் வரைக்கும் எல்லா லெசனுக்குமே அவங்க அவங்களோட NCERT மார்க்கிங் சீரீஸ் போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக NCERT மார்க்கிங் சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிறது உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸில் எல்லா மார்க் டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா என்னுடைய பயாலஜியில் வந்து என்னுடைய ஸ்கோர் வந்து 270-260 இந்த ரேஞ்சிலே ஸ்டக்காகவே தான் இருந்தது, இன்க்ரீஸே ஆகவே இல்லை. ஸோ ஒன்ஸ் நான் வந்து NCERT மார்க்கிங் சீரீஸ் பை கரிமா கோயல் மேம், கரிமா கோயல் அவங்களுடைய நேம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கரெக்டாக ஸ்பெல்லிங்கோடு கொடுக்குறேன், அந்த கரிமா கோயல் மேமோட NCERT மார்க்கிங் சீரீஸ் நான் பார்க்க என்னுடைய ஸ்கோர் பார்த்திங்கன்னா மார்க் டெஸ்ட்டில் 260-270 ஸ்டக்காக இருந்த ஸ்கோர், என் ஸ்கோர் அப்படியே 330-340 எல்லா மார்க் டெஸ்ட்லேயுமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ செகண்ட் திங் என்னென்னா, நீங்கள் இப்போ மோஸ்ட்டாக நீட் கோச்சிங் போகிற எல்லாருமே இன்ஸ்டிடியூஷன்ஸில் தான் படிப்பீங்க. ஸோ இப்போ சப்போஸ் யூ கேன் டேக் எனி XRY இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்க கொடுக்குற இன்ஸ்டிடியூஷன் மெட்டீரியல்ஸ் தயவு செஞ்சு படிக்கவே படிக்காதீங்க. நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா NCERT புக் தான். ஸோ இது என்னுடைய கிளாஸ் 11 NCERT புக்கு, அப்புறம் இது வந்து என் கிளாஸ் 12 NCERT புக்கு. ஸோ நீங்கள் வந்து NCERT புக்கு மட்டுமே படிங்க தயவு செஞ்சு. நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூஷனில் வைக்கிற மார்க் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறீங்க அப்படின்னாலும் தயவு செஞ்சு நீங்கள் வந்து NCERT புக்கில் மட்டுமே படிங்க. NCERT புக் ஸ்டார்டிங் லைன்லேருந்து எண்டிங் சமரியோட எண்டிங் லைன் வரைக்கும் படிச்சிருக்கணும். பிகாஸ் அப்புறம் ட்ராயிங்ஸ் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் சமரி பாக்ஸ் மெயினாக படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படிங்கிற லெசன் இருக்குது இல்லைங்களா, அந்த லெசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த லெசனுடைய சமரி பாக்ஸில் இன்ஃபர்டிலிட்டிக்கான டெஃபினிஷன்ஸ், அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் லெசனில் கொடுக்காத பாயிண்ட்ஸ் எல்லாம் சமரி பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு லெசன் நீங்கள் NCERT புக்கில் படிக்கிறீங்க அப்படின்னாலும் உடனே நீங்கள் வந்து சமரி பாக்ஸ் படிக்காமல் அடுத்த லெசனுக்கு ஸ்கிப் ஆகி போயிடாதீங்க. ஸோ இது இப்படி தான் நீங்கள் வந்து NCERT படிக்கணும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் என்னென்னா, தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு டைம் NCERT புக் படிக்கிறப்பவே எல்லா லைனையும் அண்டர்லைன் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. அப்படி பண்ணால் கடைசியில் புக்கே கந்தரவகோலமாக போயிடும். நான் எப்படி அந்த NCERT புக்கு அண்டர்லைன் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட்டு 3-4 டைம்ஸ் படிக்கிறப்ப நான் புக்கில் மார்க்கிங்கே பண்ண மாட்டேன். ஸோ 4th டைம் 5th டைம் அந்த லெசன் திருப்பி படிக்கிறப்ப நான் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் மறந்து போகிறேனோ, எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் மறந்துருக்கேனோ, அந்த மாதிரி பாயிண்ட்ஸை மட்டும்தான் நான் வந்து ஹைலைட் பண்ணுவேன். தேவையில்லாமல் எல்லா பாயிண்ட்ஸையும் நான் ஹைலைட் பண்ண மாட்டேன். நான் மறந்துருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும்தான் ஹைலைட் பண்ணுவேன். அது வந்து நான் திருப்பி ரிவிஷன் பண்ணுறப்ப எனக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ராட்டஜி நான் ஒன்று ஃபாலோ பண்ணேன். என்னென்னா, இப்போ ஒரு லெசன் படிக்கிறோன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக மறந்து போயிடும். அந்த 10-15 பாயிண்ட்ஸை ஒரு நோட் போட்டு அந்த நோட்டில் அந்த 10-15 பாயிண்ட்ஸ் நான் டாபிக் வைஸ் எழுதினேன். ஸோ எந்த ஒரு லெசன் படித்து முடித்தாலும் உடனே நான் வந்து அந்த 10 படித்து முடித்த உடனே அந்த 10-15 பாயிண்ட்ஸ் நான் என்ன அந்த நோட்டில் எழுதியிருக்கேனோ அந்த நோட்டை திருப்பி பார்ப்பேன். ஸோ அப்போ அந்த 10-15 பாயிண்ட் மோஸ்ட் ஃபர்கெட்டபிள் பாயிண்ட்ஸ் வந்து நல்ல மெமரியில் இருக்கும். அந்த 10-15 ஃபர்கெட்டபிள் பாயிண்ட்ஸ் நான் ஒவ்வொரு லெசனுக்கும் எழுதுனதுலேருந்து தான் கடைசியில் நீட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் எக்ஸாமில் மோஸ்ட்டாக நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ஈஸியாக ஃபர்கெட் பண்ணுவோமோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் அவங்க கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தனி நோட் போட்டு நம்ம ஃபர்கெட்டபிள் பாயிண்ட்ஸ் எல்லாம் லைன் பை லைனாக எழுதணும் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், எவாலுவேட் யுவர் செல்ஃப். ஸோ எப்படி உங்களை நீங்களே வந்து எவாலுவேட் பண்ணிக்கணும்னா, அதுக்கு நான் யூஸ் பண்ண புக் என்னென்னா NCERT அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ் அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது. NCERT அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ் அப்படிங்கிற புக்கை தான் நான் யூஸ் பண்ணேன். அந்த புக்குமே நான் வாங்கவே இல்லை. நான் வந்து என்கிட்ட டேப் இருக்கிறனால அந்த டேப்பில் தான் நான் அந்த புக்கோட PDF-ஐ இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி படித்தேன். நீங்கள் கூட இன்டர்நெட்டில் PDF-ஆகவே இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ NCERT அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ்
புக் யூஸ் பண்ணுறதோட பாஸ் என்னெல்லாம் அதோட யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து என்சிஆர்டியில் இருக்கிற ஒவ்வொரு லைனுமே ஒவ்வொரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒவ்வொரு லைனும் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக கொடுத்துருக்கனால நமக்கு வந்து எல்லா லைன்ஸுமே இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான லைன், இதெல்லாம் நம்ம ஃபோர்கெட் பண்ணுறோம், ஸோ இந்த லைன்லேருந்து இப்படியெல்லாம் நமக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேட்பாங்களா எக்ஸாமில் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் என்சிஆர்டி ஃபிங்கர் டிப்ஸ் புக்கில் சில கொஸ்டின்ஸ் வந்து என்சிஆர்டி புக்கை விட்டு வெளியே கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்க வேணாம், அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் க்ராஸ் பண்ணிடுங்க. அந்த கொஸ்டின்ஸ் அடுத்த தடவை எப்போல்லாம் நீங்கள் என்சிஆர்டி புக் ஒரு லெசன் படிக்கிறீங்களோ உடனே என்சிஆர்டிஆர்டி ஆஃப் ஃபிங்கர் டிப்ஸ் புக் எடுத்து அதில் இருக்கிற எம்சிக்யூஸ் எல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இதே ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி மார்க்கிங் சீரிஸ் வாட்ச் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இதுதான் பெஸ்ட் வாட்சிங் சீரிஸ் பை கரிமா கோயல், அது வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. ஸோ செகண்ட் வந்து என்சிஆர்டி புக்கில் நல்ல எண்டிங் ஸ்டார்டிங் லைன்லேருந்து எண்டிங் லைன் சம்மரியோட எண்டிங் லைன் வரைக்கும் படிக்கணும். தேர்டு திங் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி அப்படியோருமா ஃபிங்கர் டிப்ஸ் புக்கில் இருக்கிற எம்சிக்யூஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபோர்த்து திங் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கும், அது ரொம்ப பழைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்க்கெல்லாம் போகாதீங்க. 2015க்கு அப்புறம் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின் சாப்டர் வைஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும், எப்படி எப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்கும். ஸோ நான் திருப்பி என்ன சொல்கிறேன்னா, என்சிஆர்டி புக் மட்டும் படிங்க, நீங்கள் ஆகாஷ் இல்லை எந்த இன்ஸ்டியூஷனில் வேணால் படிச்சுக்கிறதா இருந்தாலும் தயவு செஞ்சு அவங்க கொடுக்குற புக்ஸை வந்து படிக்காதீங்க. அதில் எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எது இம்பார்ட்டன்ட் இல்லாத பாயிண்ட்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். நீங்கள் வந்து என்சிஆர்டி புக்கை மட்டும் படிங்க. நான் எனக்கு என்சிஆர்டி புக்கை தவிர வெளியே வேறு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கூட தெரியாது. அதை வச்சு நான் 346 மார்க்ஸ் வாங்கினேன். கண்டிப்பாக நீங்கள் நீ கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 360 அவுட் ஆஃப் 360 உங்களால் கண்டிப்பாக வாங்க முடியும். ஸோ நீங்கள் இப்போ எல்லா லெசன்ஸும் படித்து முடித்தாச்சு, எல்லா லெசனும் நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் என்டிஏ ஆப் அப்படின்னு ஒரு ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஃபுல் 180 கொஷின்ஸ்க்கான ஃபுல் சிலபஸ் கொஷினுக்கான டெஸ்ட் எல்லாம் இருக்கும். அதில் நீங்கள் பயாலஜி மட்டும் அட்டெம்ப்ட் பண்ணுங்கள். ஸோ கடைசி நான் பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் மந்த் எக்ஸாம் நடந்தது, நான் கடைசி ஜூலை மந்த்லேருந்து செப்டம்பர் மந்த் வரைக்கும் டெய்லி நைட் வந்து அந்த 90 கொஷின்ஸ் ஒரு கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி அதில் பயாலஜி மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ என்டிஏ ஆப்போடைய யூசஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்டிஏ ஆப்பில் என்சிஆர்டி புக்கிலேருந்து நூக் அண்ட் கார்னர்ஸ்லேருந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் கொடுத்துருப்பாங்க. நம்மளாலே நம்ம நினச்சி கூட பார்த்துருந்துருக்க மாட்டோம் இப்படியெல்லாம் கூட கொஷின் கேட்பாங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த புக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புக்கில் நான் ஒரு கொஷின் உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ் இருக்குது இல்லைங்களா, மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸில் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட்லெடனஸ் சீட் அப்படின்னு அந்த டாபிக் இருக்குது இல்லைங்களா, அங்கே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க. மோனோகாட்லெடன் சீட்ஸ் ஆர் எண்டோஸ்போமிக் பட் சம் ஆசிட் ஆர்கிட்ஸ் ஆர் நாட் எண்டோஸ்போமிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மோனோகாட்லெடனஸ் சீட்ஸ் எல்லாமே எண்டோஸ்போமிக் பட் ஆர்கிட்ஸ் ஆர் நாட் எண்டோஸ்போமிக்னு கொடுத்துருக்காங்க. என்டி ஆப்பில் ஒரு கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இன் விச் ஆஃப் த ஃபேமிலி சீட்ஸ் ஆர் நான் எண்டோஸ்போமிக் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதில் ஆன்சர் என்னென்னா ஆர்கிடேசியே ஃபேபேசியே அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஆன்சர் என்னென்னா ஆர்கிடேசி. ஸோ இந்த மாதிரி என்சிஆர்டி புக்கில் இருக்கிற நூக் அண்ட் கார்னர்ஸ் டயக்ராம்ஸ்க்கு கீழே கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ஸ் நம்ம நினச்சே பார்க்காத அளவுக்கு இந்த சயின்டிஸ்ட் நேம் இதிலிருந்து எல்லாமே வந்து என்டி ஆப்லேருந்து கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நினச்சி கூட பார்த்துருந்துருக்க மாட்டோம் இப்படியெல்லாம் என்டி ஆப்பில் கொஷின் இப்படியெல்லாம் கேட்க முடியுமா என்சிஆர்டியிலேருந்துன்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபுல் சிலபஸ் படித்து முடித்ததுக்கப்புறம் என்டி ஆப்பில் இந்த மாதிரி டெய்லி ஒரு கொஷின் பேப்பரில் 90 கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அந்த 90 கொஷினில் 85 கொஷின்ஸ் என்சிஆர்டி புக்கில் இருந்தால் வரும், 5 கொஷின்ஸ் தான் அவுட் சைட்லேருந்து வரும். அந்த அவுட் சைட்லேருந்து வர கொஷினை நீங்கள் மீட் பண்ணிடலாம். பட் கண்டிப்பாக என்டிஏ ஆப்பை யூஸ் பண்ணுங்கள் ஃபுல் சிலபஸ் படித்து முடிச்சதுக்கப்புறம். கண்டிப்பாக அதில் ஒரு 60-70 கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்சிஆர்டி புக்கில் இருக்கிற எல்லா லைன் ஸ்டார்டிங் லைன்லேருந்து எண்டிங் லைன் வரைக்கும் எல்லா லைனும் தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு துருவி அந்த ஆப்பில் கேட்டிருந்துருப்பாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ கடைசியாக சம்மரி பண்ணிடுறேன், என்சிஆர்டி மார்க்கிங் சீரிஸ் படிங்க, அதுக்கப்புறம் என்சிஆர்டிஆர்டி ஃபிங்கர் டிப்ஸில் உங்களை நீங்களே எவாலுவேட் பண்ணி பாருங்கள். புக்கில் ஃபர்கெட்டபிள் பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணுங்கள். அதை வந்து ஒரு தனி நோட் போட்டு எடுங்க. ஒவ்வொரு லெசனுக்கும் ஜஸ்ட் ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் நீங்கள் என்னெல்லாம் பாயிண்ட் ஃபோர்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும் அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு நோட்டில் டாபிக் வைஸ் எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து என்டி ஃபுல் சிலபஸ் ஒரு தடவை படித்து முடிச்சிட்டிங்கன்னா என்டி ஆப் யூஸ் பண்ணி உங்களுடைய லெவலை நீங்களே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் நீட் 5th பாயிண்ட் ப்ரீவியஸ் இயர் நீட் கொஷின்ஸ் 2015க்கு அப்புறம் இருக்கிறத வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களால் கண்டிப்பாக வந்து
ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி டெய்லி எம்சிக்யூஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ரொம்பலாம் எம்சிக்யூஸ் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. டெய்லி பாட்னியில் ஒரு 30 questions, ஜுவாலஜியில் ஒரு 30 questions. நீங்கள் எனக்கு என்ன லெசன் படிக்கிறீங்களோ அது இல்லை, அது 2-3 நாளைக்கு முன்னாடி என்ன லெசன் படிச்சிருக்கீங்களோ அதுலேருந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதையுமே NCERT ஃபிங்கர் டிப்ஸ் புக்லேயே ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு போதும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.